ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர். இருக்கலாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களின் ஆறுதலுக்கு விவசாயி பதிலளித்தார். அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் 3 குதிரைகளை உடன் அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போ 4 குதிரை உங்ககிட்ட இருக்கு என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாசத்துக்கு மேல் ஆகும் போல, ரொம்ப கஷ்டமான நிலைமை என்று கூறி ஆதங்கப்பட்டனர். விவசாயி பெரியதாக வருந்தாமல் இருக்கலாம் என்றே அதே பதிலை கூறினார். ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்துச் சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்ட ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். இப்பொழுதும் அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினார். அவர் ஏன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார்? காரணம் உண்டு. அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர். நாள்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள். கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல. நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகாழ்ப்பு புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கெடுத்து செல்லாமல் எதை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நலம். சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது. நன்மை தீமை இரண்டையும் ஏற்றுக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோரி நிறைய கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க.